ஹலோ வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே. நீங்கள் கேட்டுட்டு யுஎஸ் தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு டியூஸ்டே எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வீக்கெண்ட் வேறு முடிஞ்சிட்டு எல்லோரும் இப்போ தான் ஒரு ஃபுல் ஒர்க் மூடு வந்திருப்பீங்க. மண்டே வந்து ஐயோ என்னடா இது வீக்கெண்ட் இப்போ தான் முடிஞ்சு சொல்லிட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போவாங்க. டியூஸ்டே கொஞ்சம் எல்லோரும் பிரைட் ஆகிடுவாங்க, ஏன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் வீக்கெண்ட் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாலியாக வேலைக்கு போவாங்க. அந்த கஷ்டமான வேலைக்கு போகிற நடுவில் என்னோட காமெடிஸ் ஜோக்ஸ் காமெடிஸ் எல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான சூப்பரான காமெடிஸ் சாங்ஸ் எல்லாமே லைன் பண்ணி வச்சுருக்கேன், கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இப்போ மூணு பாட்டு பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு, நீங்கள் அதை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு யுஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். மூணு பாட்டு ஜாலி சந்தோஷமாக கேட்டு ரசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு யுஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொன்னால், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஹர்ட் பண்ண முடியாது, அவங்க பாவம் ரொம்ப, நான் சின்ன வயசில் வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நானும் தூங்காமல் கதை கேட்டேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் தூங்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணை வேறு, என்னால் என் பேரண்ட்ஸை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல டைலாக் சொன்னான். இந்த பையன் அதெல்லாம் கேட்டு, அடிப்பாவி ஒரே பொண்ணா, நீ ஒரே பொண்ணாக இருக்க காரணம் என்ன தெரியுமா, நீ நைட்டெல்லாம் தூங்காமல் கதை கேட்டு அப்படின்னு சொல்லி பொடுக்கு பெரிய மொக்கையாக கொடுத்துட்டான். நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது, நீங்கள் ஜாலி சந்திச்சு மாட்டி ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள். நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மூணு பாட்டு ஜாலி சந்தோஷமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மூணு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா வந்து ஒரு திருடனை வந்து பிடிச்சி கோவிலில் வந்து திருடிட்டான்னு சொல்லிட்டு அவனை கூடவே போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. அடுத்த நாள் அவனை கோர்ட்டு கூட்டிட்டாங்க. அங்கே வந்து ஜட்ஜ் வந்து அவனை கேட்டார், நீ தான் திருட்டினியா சாமி தலையில் திருடத்தை எதுக்கு இந்த மாதிரி திருட்டின் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த ஜட்ஜ்கிட்ட சாமிக்கு நம்ம மொட்டை போடுறான்னு வேண்டிக்கிட்டாங்க, கிரீட் வந்து எப்படி மொட்டை போடுறது, அதனால தாங்க திருட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஜட்ஜுக்கு வந்து சாமிக்கு நீ மொட்டை போடுற இடம் ஒன்று, உனக்கு மொட்டை போட்டு ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கிற பதினெட்டு உள்ளே பத்து வருஷம் உள்ளே தள்ளிட்டார். தேவையதெல்லாம் நோட்டு உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது, நீங்கள் ஜெயிலு சூப்பர் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மச்சீஸ். நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் காமெடி தாங்க. ஏன்னா ஆச்சு, ஒரு டீச்சர் வந்து சொன்னாங்க, நான் கேட்க போகிற நெக்ஸ்ட்டு கொஸ்டனுக்கு பசங்களாம் நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் வந்து கிரவுண்டுக்கு விளையாட அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அந்த பையன் சொல்ல உடனே ஒரு பையன் என்ன பண்ணால், பேக் தூக்கி கிரவுண்டில் போட்டாங்க. உடனே அந்த டீச்சரில் போமா, ஏன்டா பேக் தூக்கி இப்போ கிரவுண்டுக்கு போட்டு நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. நீங்கள் தானே டீச்சர் விளையாட போகணும்னு சொன்னீங்க, இப்போ நான் விளையாடலாமா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன், நான் போய் விளையாட போகிறேன் டீச்சர் சொல்லிட்டு அவங்க போயிட்டான். பசங்களை எவ்வளோ உஷார் போகிறீங்களா, பசங்கள்கிட்ட பார்த்து பேசணுங்க, இல்லை நம்மளே நம்ம தலையிலே பெரிய மிளகா அரைச்சிருவானுங்க. உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்து நீங்கள் ஜெல்லி சந்திப்பாக கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள். நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் எல்லாம் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் என்னங்க பண்ணுவோம், ஐயோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம். அதே மாதிரி ரெண்டு பசங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. மச்சான் எனக்கு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கூட ஆன்சரே தெரியலடா, அப்படியே பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன்டா, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே என்னத்தான் சொல்லியிருக்கான், மச்சான் நானும் அதே தான்டா,
அப்படி போய் பெரும் அடிச்சு கொடுத்துட்டேனா எனக்கும் ஒரே ஒரு க்வெஸ்சன் கூட ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேர் சொல்லியிருக்கான், அடப்பாவி ஏன்டா அப்படி பண்ண, இப்போ டீச்சர் நினச்சிக்க போகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் காப்பி அடித்தோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேப்பர் அடிச்சு கொடுத்தோம், ஏன்டா அப்படி மாட்டி விடுற அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ அறிவாளி பார்த்தீங்களா, இப்படிலாம் தான் எங்கே பாஸ் ஆக முடியும், கண்டிப்பாக இதுங்களாம் ஃபெயிலு தான். நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது. நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கிட்ட ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பேன் தி வெஸ்ட் தமிழ் எஃப்எம். இல்லை நீங்கள் ஷீ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் ஜெல்ல சோஷமாக கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் சுத்தமே ஆச்சு சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டாங்கன்னா வந்து அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுவாங்க. சிலலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அவளே வந்து பேசுவாள், டூ டேஸ் ஆகும், த்ரீ டேஸ் ஆகும்னு வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, மனைவி கிட்ட சண்டை போட்டால் பிடிச்ச அந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும், அஞ்சு வார்த்தை மந்திரம் என்னென்னா, நீங்கள் சொன்னது சரிதாங்க, நீங்கள் சொன்ன கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், ஒய்ஃப் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாள், எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவான். அந்த மந்திரத்தை மட்டும் கருத்து வச்சுக்கோங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டு தான், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே போதும், ஒய்ஃப் அப்படியே பூரிச்சு போயிடும். உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்து நீங்கள் ஜெல்லி சர்ச் பாக்கெட் ரசிச்சுவாங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பது யூஎஸ் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்புள். நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம். என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து பஸ்ஸில் வந்து ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க, அது போர்டில் எழுதுறதை பார்த்துட்டு நான் வர ஸ்டாப் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே போனேன். ஐயோ என்னடா இப்படி எழுதி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமாங்க எழுதி வச்சுருந்தாங்க, பேருந்தில் ஆண் பக்கத்தில் பெண் உட்கார்ந்தால் அது பெண் உரிமையா, ஆனால் வந்து பெண் பக்கத்தில் ஆண் உட்கார்ந்தால் அந்த ஆண் எருமை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. பாவம் பசங்களெல்லாம் எப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, பொண்ணு உட்காந்து தப்பு இல்லை, ஆனால் பையன் உட்காந்து அவன் செத்தான், டீசெண்டாக இல்லை, இதை பண்ணுறான் அவன் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க இந்த பொண்ணுங்கள்லாம். பாவங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. வித்தர் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்து நீங்கள் ஜாலி சந்தோஷ் மார்க்கெட் ரசிச்சுடுவாங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்புள். நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக சந்திச்சு மாதிரி டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதே டைம் உங்களை திரும்ப மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து பெரிய லாங் ஹேராக இருந்துச்சுங்க. அப்போ வந்து எல்லோரும் கேட்டாங்க, முடி இவ்வளோ லாங்காக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு சொல்லி, காலையில் ஒரு ஷாம்பு போட்டு குளிப்பேன், ஈவினிங் வந்து ஆயில் தடவுவேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ நைட் என்ன பண்ணுவோம்னா கழட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். கேட்டவங்களுக்குலாம் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பசங்களாம் ஏமாத்துறாதீங்க, அது பேக்க முடியா உச்சிட முடியான்னு பார்த்து வித்தர் டூ. நான் கிளம்ப டைம் வந்துச்சு, நான் டாட்டா பாபா சொல்லிக்கணும். நாளைக்கு இதே ஷோவில் இதே டைமில் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சௌமியா சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுட்ருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.